வணக்கம் நண்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, வியாபாரம் மற்றும் தொழில் செழிக்கிறதுக்கான வாஸ்து குறிப்புகள் இப்போ இந்த பதிவில் நம்ம சொல்ல போறோம். கடைகள் மற்றும் வியாபாரம் செழிக்கிறதுக்கு கீழே இருக்க வாஸ்து முறைகளை, இப்போ நம்ம சொல்ல போற வாஸ்து முறைகளை கடைப்பிடிச்சாவே போதும், ஒவ்வொரு திசையும் பார்த்த கடைகளுக்கும் ஒவ்வொருமான வாஸ்து நியதிகள் இருக்கிறது. இப்போ கிழக்கு முகம் பார்த்த கடைக்கான வாஸ்து என்னன்றதை பார்ப்போம். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து கிழக்கு முகமாக இருக்கின்ற கடைகளுக்கு மட்டுமான வாஸ்து, சரிங்களா? தரைமட்டம் மேற்கிலிருந்து சற்று உயர்ந்தும் கிழக்கிலிருந்து தாழ்ந்தும் இருக்க வேண்டும் முதல்ல. அப்புறம் காசாளர் தென்கிழக்கு மூலையில் வடக்கு பார்த்து அமர்ந்திருக்க வேண்டும். பணப்பெட்டி காசாளருடைய இடது பக்கம் இருக்க வேண்டும். தென்கிழக்கு மூலையில் கிழக்கு பார்த்து அமர்ந்தால் பணப்பெட்டி காசாளரின் வலதுபுறமாக இருக்க வேண்டும். காசாளர் வடகிழக்கு வடமேற்கு ஆகிய இரண்டு திசைகளிலும் அமரவே கூடாது. இதுதான் கிழக்கு பார்த்த கடைகளுக்கான வாஸ்து. அடுத்து தெற்கு பார்த்த கடை, வடகிழக்கு மூலையை நோக்கி தாழ்வாக தரை அமைக்க வேண்டும். காசாளர் தென்மேற்கு மூலையில் கிழக்கு அல்லது வடக்கு பார்த்து அமர வேண்டும். அவருடைய வலதுபுறம் பணப்பெட்டி இருக்க வேண்டும். வடக்கு நோக்கி அமர்ந்தால் பணப்பெட்டி இடதுபுறம் இருக்க வேண்டும். தென்கிழக்கு அல்லது வடமேற்கு மூலையில் மட்டும் தயவு செய்து அமர வேண்டாம். இது தெற்கு பார்த்த கடைக்கான வாஸ்து குறிப்பு. அடுத்தது மேற்கு பார்த்த கடை, வடகிழக்கு மூலை சிறிது தாழ்வாக அமைய வேண்டும். காசாளர் வந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்கு மூலையில் வடக்கு பார்த்து அவர் அமர வேண்டும். அவரது இடதுகைப்புறம் பணப்பெட்டி இருக்க வேண்டும். கிழக்கு பார்த்து அமர்ந்தால் பணப்பெட்டி அவரது வலது புறமாக அமைய வேண்டும். வடமேற்கு மூலையிலோ தென்கிழக்கு மூலையிலோ அல்லது வடகிழக்கு மூலையிலோ கூட அவர் அமரவே கூடாதுங்க, அது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்தது இப்போ நம்ம மேலே சொன்னது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பார்த்த கடைக்கு. இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வடக்கு பார்த்த கடைக்கு. வடகிழக்கு மூலையை சிறிது தாழ்வாக அமைக்க வேண்டும். காசாளர் வந்து வடமேற்கு மூலையில் கிழக்கு நோக்கி அமர்ந்தால் பணப்பெட்டி வலதுபுறமாக அமைக்க வேண்டும். வடக்கு பார்த்து அமர்ந்தால் பணப்பெட்டி அவரது இடது கைபுறம் இருக்க வேண்டும். தென்மேற்கு மூலையிலும் அமரலாம், ஆனால் தென்கிழக்கு அல்லது வடகிழக்கு மூலையில் மட்டும் அமரவே கூடாதுங்க, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஒவ்வொரு திசை பார்த்த கடைக்கான ஒவ்வொரு வாஸ்து நீதி இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்தது வாசப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைகளில் வந்து வாசப்படி கடையின் முழு அகலத்திற்கும் அமைக்கலாம். கிழக்கு பார்த்த கடையில் படிகளை வடகிழக்கு மூலையில் அமைக்க வேண்டும். மேற்கு பார்த்த கடைகளில் படிகளை வடமேற்கு அமைக்க வேண்டும். தெற்கு பார்த்த கடையில் தென்கிழக்கு மூலைகளை படிகளை அமைக்கலாம். வடகிழக்கு அல்லது கிழக்கு பார்த்த கடைகளில் வட்டம் அல்லது அரை வட்டம் வடிவமுள்ள கடை தோற்றம் அல்லது படிகள் அமைக்கக்கூடாது. கதவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, கடையில் இரண்டுக்கும் மேற்பட்ட ஷட்டர்கள் இருக்கும்போது இப்போ நம்ம சொல்ல போகிற விதிகளின்படி அவற்றுக்கான வேண்டும், அதாவது கிழக்கு பார்த்த கடைகளில் வடகிழக்கு ஷட்டர் திறந்திருக்க வேண்டும், தென்கிழக்கு ஷட்டர் மூடியிருக்க வேண்டும். இதற்கு எதிர்மாறாக அமைந்துவிடக்கூடாது. இரண்டு ஷட்டர்களும் வேண்டுமானாலும் திறந்திருக்கலாம். தெற்கு பார்த்த கடைகளில் தென்மேற்கு ஷட்டர் மூடியிருக்க வேண்டும், வடமேற்கு ஷட்டர் திறந்திருக்க வேண்டும். இந்த நியதிக்கு எதிர்மாறாக செய்யக்கூடாது. மேற்கு பார்த்த கடைகளில் மேற்கு வடமேற்கு ஷட்டர்கள் திறந்திருக்க வேண்டும், தென்மேற்கு ஷட்டர்கள் மூடியிருக்க வேண்டும். இதற்கு மாறாக செய்யவே கூடாதுங்க. வடக்கு பார்த்த கடைகளில் வடக்கு வடகிழக்கு ஷட்டர்கள் திறந்திருக்க வேண்டும், வடமேற்கு ஷட்டர்கள் மூடியிருக்க வேண்டும். இதற்கு மாறாக செய்யக்கூடாது. பூஜையின் இடம் பார்த்தீங்கன்னா, கடையின் ஈசானிய மூலையில் கடவுள் படங்களையோ அல்லது விக்கிரகத்தையோ வைக்கக்கூடாது. தென்மேற்கு தென்கிழக்கு வடமேற்கு ஆகிய திசைகளில் ஏதாவது ஒன்றில் அவற்றை வைத்து தினமும் வழிபட்டு வியாபாரத்தை நீங்கள் தொடங்க வேண்டும். இது வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் எல்லா கடையிலையும் பிரயோகிக்கப்பட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக போன ஒரு கடைகளிலிருந்து அப்சர்வ் செஞ்சு எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வாஸ்து முறைகளை தான் இப்போ நம்ம உங்களுக்கு கொடுத்தோம். இது வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் தொழில் செய்வோருக்கு நல்ல ஒரு செழுமை உண்டாக்கக்கூடிய வாஸ்து குறிப்புகள்.
இதை அழகாக அப்படியே யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சில பெரிய வேண்டுகோளை கேட்டுக்கொள்கிறோம். கடைகள் வச்சுருக்கவங்களுக்கு இல்லை கடை வச்சுருக்க போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க இந்த வாஸ்து குறிப்பு படி அவங்க அமைச்சிக்கலாம் அந்த கடையை. நன்றி அன்பர்களே, அடுத்த பதிவில் உங்களை வேறொரு பதிவோட சந்திக்கிறேன். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.